வணக்கம். நெல்லை கதம் நிகழ்ச்சியிலேருந்து பாரதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்த தான் நம்ம பேச போகிறோம். அதாவது அன்றும் இன்றும் குடும்பங்கள் எப்படி இருக்குது. அதுக்கு தான் இங்கே பலதரப்பட்ட வீடுகளை நான் காமிச்சிருக்கிறேன். அன்றைக்கி குடும்பம் எப்படி இருந்துச்சுன்னா, வீடு நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வீட்டுக்கு ஒரு குழந்தை தான் இருக்குது. அன்றைக்கி பெரியவர்கள் சொன்னதை பிள்ளைகள் கேட்டனர். இன்றைக்கி சிறிய பிள்ளைகள் என்னென்ன சொல்லுதாங்களோ அதைத்தான் கேட்டு பெரியவங்க முழிக்கிறாங்க. அன்று குறைந்த வருமானம், நிறைந்த நிம்மதி இருந்தது. இன்று நிறைஞ்ச வருமானங்க, குறைஞ்சது 40,000 சம்பாத்தியம்லாம் இன்றைக்கி ரொம்ப சுலபமான விஷயமாக போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி வருமானம் குறையலை, வருமானம் நிறைஞ்சு இருக்குது, ஆனால் நிம்மதிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. அன்றைக்கி படித்தால் வேலை, இன்றைக்கி படிக்கிறதே ஒரு வேலையாக இருக்குங்க. அன்று வீடு நிறைய உறவுகள் இருந்தன, இன்றைக்கு வீடு நிறைய எலக்ட்ரானிக் பொருட்கள் இருக்குது. அம்மா, அப்பா, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, அண்ணன், தம்பி, மதினி, கொழுந்தை, இப்படி இருந்த உறவுகள் போய் இன்றைக்கி வீட்டுக்கு யார் வந்தாலும், எங்கள் வீட்டில் புதுசாக ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம், எங்கள் வீட்டில் புதுசாக ஏசி மாட்டியிருக்கோம், எங்கள் வீட்டில் புதுசாக வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கோன்னு உறவுகள் மூலம் போய் எந்திரமயமாயிருச்சு. அன்று எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, உணவே மருந்தாக இருந்தது. உதாரணமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற சனிக்கிழமை அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளித்தோன்னா உளுந்தம்பருப்பு சாதம், உளுந்து வடை, சாயந்தரம் உளுந்தங்களி, இப்படி இருந்தது. உணவே மருந்தாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு வீடு பூரா மருந்தே உணவாக இருக்குது. காலையில் எந்திரிச்சு முதல்ல சாப்பிடும் போதே, சாப்பிட்றதுக்கு முன்னக்குட்டி சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாத்திரை, அந்த மாத்திரை. ஆக நித்திரை என்பது கூட மாத்திரை இல்லாமல் இல்லை. அன்னைக்கு படுத்த இடத்துல தூங்கினாங்க, இன்றைக்கி மாத்திரை இல்லாமல் யாராலையும் தூங்க முடியல. அன்று முதுமையிலும் துள்ளல் இருந்தது. எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. காரணம், அவங்களுடைய உடல்நிலை, சுற்றுச்சூழல் எல்லாம் அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கி இளமையிலேயே அழல். ஒரு 40 வயசு ஆணுக்கே கால் கை நடுங்குதுங்க. அன்று வாழ்ந்தது யோகமான வாழ்க்கை, ஆனால் இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கை எந்திரத்தனமான வாழ்க்கை. அன்று தியாகிகள் நாட்டை காப்பாற்றினர், இன்றைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு யார் தியாகம் பண்ணாங்கன்னே சொல்ல தெரியல. பகத்சிங் யாருன்னு கேட்குறாங்க, வவுசினா யாருன்னு கேட்குறாங்க, முத்துராமலிங்க தேவர் யாருன்னு கேட்குறாங்க, அழகுமுத்துக்கோன் யாருன்னு கேட்குறாங்க, ஒண்டி வீரர் யாருன்னு கேட்குறாங்க, மகாத்மா காந்தினா யாருன்னு தெரியல, நேரு மாமான்னா யாருன்னு தெரியல, இந்திரா காந்தினா யாருன்னு தெரியல. அந்த அளவுக்கு இன்றைக்கி தியாகிகளுடைய லிஸ்ட்டு இல்லவே இல்லை. அன்று வளர்ச்சியை நோக்கி போனது இந்தியா, குறிப்பாக தமிழகம் வந்து வளர்ச்சியில் தான் போச்சு. ஆனால் இன்று சினிமா கவர்ச்சியில் போகுது. அன்று எப்படி இருந்தது சட்டசபை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆக்ரோஷமான கருத்துகள் நிறைந்த வாதங்கள் நிரம்பி வழிந்தன. ஆனால் இன்று சட்டசபை சட்டை கிளியிற வரைக்கும் இருக்குது. அன்று கை வீசி நடந்தாங்க, ஆனால் இன்றைக்கி கை பேசியுடன் நடக்கிறாங்க. அன்று பெண்கள் குனிந்து தான் நடந்தாங்க தரை பார்த்து, ஆனால் இன்று உள்ள பெண்களும் குனிஞ்சு தான் நடக்கிறாங்க கையில் உள்ள கைபேசியோடு. அன்று ஜனநாயகமாக இருந்தது, இன்று பணநாயகமாக மாறிட்டது. அன்னைக்கு சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் கூட பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, பாலை பார்க்காட்டாலும் பால் இருந்த பானையை பார்க்கணும்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் சின்ன பையன் கூட நீ சண்டை போடுற, ஆனால் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க தாத்தா பாட்டி நமக்கு செய்த நினைவுகளை, நன்மைகளை நினைச்சுப்பாரு அப்படிங்கிறது தான் பாலை பார்க்காட்டாலும் பால் இருந்த பானையை பார்க்கணுங்கிறது. அன்று காதல் எப்படி இருந்தது தெரியுமா? தொட முடியாத உச்சத்தில் காதல். ஆனால் இன்று காதல் இருக்குங்க, தொட்டு முடியும் எச்சத்தில் காதல். வருத்தமாக இருக்குது வாழ்க்கையினுடைய உன்னதமான அந்த காதல் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. படங்களில் ஒரு குத்துப்பாட்டு அன்று இருந்தது, இன்றைக்கி குத்துப்பாட்டில் தான் படமே இருக்குது. அன்று ஓடினோம் வயிற்றை நிரப்ப, பசிக்காக 3 வேளை உண்பதற்காக அன்னைக்கு ஓடினோம். இன்று ஓடுகிறோம் வயிற்றை குறைப்பதற்கு. அப்போ நம்ம எவ்வளோ கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோன்னு பாருங்கள். அன்று பெரியோர்கள் போன பாதையில் நம்ம போனோம், ஏன்னா நமக்கு அடுத்த வரக்கூடிய தலைமுறையினர் பாதையில் கள்ளு முள்ளும் இருக்கக்கூடாது என்று பெரியவர்கள் நமக்காக அப்படி சீரான ஒரு பாதையில் கொண்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கு இளைய சமுதாயம் குடியான பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. குடி போதையில் மட்டும்தான் இன்றைக்கி போகிறாங்க.
அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையை வந்து எவ்வளவு தூரத்துக்கு குறைஞ்ச வருமானத்தில் சிக்கனமாக எப்படி இருக்கணுங்கிறது முதல்ல தெரியணும். அதற்கு அடுத்தாக்கில் பெரியவர்களை மதிக்கக்கூடிய பழக்கத்தை இளைய தலைமுறைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். குறிப்பாக தமிழகத்தில் உள்ளவங்களுக்கு தாங்க நான் சொல்கிறேன். ஏன்னா என்றைக்கோ எழுதின ஒரு பாட்டு இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் பூரா வீட்டில் பாடிட்டுருக்காங்க. 4 வயசு 5 வயசு குழந்தைகள்கிட்ட போகிறான், என் குழந்த ஆங்கிலத்தில் அழகாக பாடும் தெரியுமா, இந்த மாமா வந்திருக்காங்க அந்த பாட்டை பாடு, ரெயின் ரெயின் கோவவே, கம் அகெயின் அனதர் டே, லிட்டில் ஜெர்னி ஒன்ஸ் டு பே, ட்ரெயின் ரெயின் கோவவே. என்னங்க இது, மழையே மழையே போ போ, நான் நடக்கணும் நீ போன்னு ஆங்கிலக்காரன் கற்றுக் கொடுத்த பாட்டு. மாதம் மும்மாறி பெஞ்ச மழை போய் இன்றைக்கி ஐப்பசி மாதமும் மழை இல்லை, கார்த்திகை மாதமும் மழை இல்லை, புரட்டாசி மாதமும் மழை இல்லை. ஆக மழையே மழையே வாவான்னு கற்றுக் கொடுங்க. அதுக்கடுத்தால் சின்ன குழந்தைகள் சின்ன சின்ன வார்த்தை பேசும்போதே நம்ம அதை ரொம்ப பெருமையாக ரொம்ப கெத்தாக அப்படியே நம்ம புலாகிதமாக அடைஞ்சு சொல்லக்கூடிய வார்த்தை. என் பிள்ளை யார் வந்தாலும் அங்கிள் ஆன்டின்னு கூப்பிடுவாங்க, டாட்டா பை பை சொல்லுவாங்க அப்படின்னு. மாற்றி மறந்து போன பண்பாடு கலாச்சாரத்தை நினைவு கூறுங்க. யார் பெரியவங்க வந்தாலும் 2 கையை கூப்பி வணக்கம் சொல்லி கொடுங்க. போகும் பொழுது நன்றி என்ற வார்த்தையை சொல்லிக் கொடுங்க. வள்ளுவ பெருந்தகை சொன்னான், என் நன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னா. அது என்ன காரணம் அப்படின்னா, யாராவது நமக்கு ஒரு உதவி சின்ன உதவி செஞ்சிருந்தால் கூட அதுக்கு நன்றி சொல்லணுங்கிற பழக்கத்தை கொடுத்து பழகுங்க. பெண்கள்கிட்டையும் பிள்ளைகள்கிட்டையும் வளமான சமுதாயமாக நாம் மாற ஒரு சிறிய முயற்சி. இதுவரைக்கும் பொறுமையாக என் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்த அத்துணை பேருக்கும் நன்றி வணக்கம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அமைக்கிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரதி.